ஐயோ உனக்கு ஆர்டர் பண்ணா குழந்தை சைஸ் கொடுத்துருக்காங்க. நிஜமாவே காமெடி பண்ணுவேன், திடீர்னு ஹஸ்பண்ட் மெட்டீரியல் மாதிரி இப்படிலாம் பண்ணி பாக்குறேன். உள்ள எப்படி டாப் போட்டுப்பீங்கல்ல, அப்ப பிரச்சனை இல்லை. கியூட்டான கிராப் டாப். யாரு நம்ம சிக்ஸ் பப்பிக்கான? என்னங்க சொல்றீங்க, இது உங்களுக்கா? நான் 2 வயசு குழந்தையெல்லாம் இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு சட்டையை மட்டும்தான் மாட்டி விட்டுருவாங்க, கீழே கூட எதுவும் போட மாட்டாங்க. ஃபேஷன் சென்ஸே இல்லாத பர்சனை கல்யாணம் பண்ணால் இப்படி தான். என்னைக்காவது நாங்கள் உங்களோட டாப் எடுத்து நாங்கள் போட்டுக்கிறோம்னு போட்டிருக்கோமா? நீங்கள் மட்டும் ஏன் பண்ணுறீங்க? ஏன் பண்ணுறீங்க? எனக்கு இல்லைனாலும் பரவாயில்லன்னு ஒரு வார்த்தை சொன்ன, அது போதாதான் நமக்கு. எவ்ரி ஸ்டோரி ஆஃப் ஹஸ்பண்ட்ஸ் லைஃப். என்கிட்ட ஒரு கிராக்ஸ் இருக்கு, அது ரொம்பவே செம்ம கம்ஃபர்டபுளா இருக்கும். அது ஒரிஜினலா இருந்தா செம்ம கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. அண்ட் நாங்கள் வந்து இந்த சண்டே சமையல முடிஞ்சிட்டு லாங் வாக்ஸ் எல்லாம் போவோம். ஸோ அப்போ வந்து எனக்கு கால் வலிக்குது, என் ஸ்லிப்பர் சரியில்லை, எனக்கு ஷூ வேணும் அப்படின்னு வாங்க. ஷூ வாங்கி கொடுத்தாச்சு. ஷூ வந்து அதை வேற இந்த டயர்ல மாட்டணுமானு மாட்டவும் மாட்டாங்க. அதனால சரி ஸ்லிப்பரே ஒன்று நம்மளுக்கு ஏற்ற மாதிரியே ஒன்று வாங்கி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணதுதான் இந்த கிராக்ஸ். ஐயோ உனக்கு ஆர்டர் பண்ணா குழந்தை சைஸ் கொடுத்துருக்காங்க. நிஜமாவே காமெடி பண்ண முன்னாடி என்னங்க இத்தனை உண்டா இருக்கு? என்னோட கால் சைஸே அவ்வளவுதான். ஏங்க இது என் கை சைஸுங்க, இங்கே பாருங்க, கொஞ்சோண்டு தாங்க ஹைட்டாக இருக்கா இதை விட. இவன் இவனோட அக்கா பசங்க எல்லாம் என்னை என் ஃபுட்வேர் சைஸை வச்சு தான் கிண்டல் பண்ணுவாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப அழகான கலர். ஆக்சுவலி இதை வந்து ஒரு 3-4 மந்த்ஸ் முன்னாடி கார்ட்டில் ஆட் பண்ணுங்க கௌதம் எனக்காக. பட் என்னோடய சைஸ் வந்து அப்போ கிடைக்கல, அந்தளவுக்கு என்னோடய சைஸ் வந்து ரொம்ப ரேரான சைஸ். நானும் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினப்பேன், கிடைக்கவே இல்லை. இந்த தடவை சைஸு கிடைச்சானே போடுறா கார்ட்டில் அப்படின்னு போட்டாச்சு. ஸோ இதோட குவாலிட்டி அண்ட் கலர் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் இது வரைக்கும் கிராக்ஸ் என்னோட ஃபுட்வேர் கலெக்ஷன் வரலாறுலேயே கிராக்ஸ் ஒன்று கிடையாது. ஒரிஜினல் கிராக்ஸுக்கு நான் கேரண்டி, செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நான் எனக்காக பிக் பண்ணது இந்த ஃப்ளோரல் பிரிண்டட் ஜார்ஜெட் ஷர்ட். ஸோ ஜார்ஜெட் ஃபேப்ரிக்கில் அழகாக இந்த ஃப்ளோரல் பிரிண்ட் செம்ம இருக்குது. இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் இதுக்குள்ளே வந்து நீங்கள் ஏதாவது ஒரு க்ராப் டாப் போட்டு மேலே போட்டு நீங்கள் ஷார்ட்ஸ் டெனிம் ஷார்ட்ஸ்லாம் போட்டிங்க, இந்த பீச் சைட்லாம் போட்டிங்க, இல்லை தாய்லாண்ட் பாலி அந்த மாதிரிலாம் நீங்கள் ட்ரிப் போகிறீங்கன்னா அங்கெல்லாம் ஃபோட்டோகிராஃபுக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்கும். கோவா சைட் இல்லைன்னா வர்க்கலா அங்கெல்லாம் போனீங்கன்னா இது சூப்பராக இருக்கும். இல்லை நீங்கள் ஷார்ட்ஸ்லாம் போடாத பர்சன் அப்படின்னா எஸ் ஸோ இது வந்து ஓவர் கோட் மாதிரி போட்டுக்கலாம். நீங்கள் இதை வந்து உள்ளே வந்து ஏதோ ஒரு டிஷர்ட் டேங்க் டாப் அந்த மாதிரி போட்டுக்கலாம். நீங்கள் திடீர்னு ஹஸ்பண்ட் மெட்டீரியல் மாதிரி இப்படிலாம் பண்ணி பார்க்குறேன். இல்லை இல்லை இங்கேருந்து அங்கே தெரியுதான்னு பார்த்தேன், மக்களே தெரியுறாங்க. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? இல்லை உள்ளே எப்படி டாப் போட்டுப்பீங்கல்ல, அப்போ பிரச்சனை இல்லை. போடாமல் இருந்தால் தான் என் பிரச்சனை, எனக்கு மட்டும் இல்லை அடுத்தவங்களுக்கும் பிரச்சனை. ஸோ இது வந்து சம்மருக்கு ரொம்ப அழகாக இருந்தது. என்னை வந்து நிறைய இடத்துக்கு இந்த வருஷம் கூட்டிகிட்டு போகிறேன்னு ஒருத்தர் ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. அதுக்காக நான் இப்போவே தயாராக அதுக்கேற்ற மாதிரி அவுட்ஃபிட் எல்லா சீசனுக்கும் வாங்கிட்டு இருக்கேன். இன்னும் ஒரு ட்ரிப்பும் இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆகி போல. வீடியோலேயே இன்ட்டு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா. இது வந்து ரொம்ப அழகாக இருந்தது. என்னோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் தான் நான் பிக் பண்ணேன். ஸோ இதுக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது போட்டாகணும். எனக்கு சீ த்ரூ ஜார்ஜெட் மெட்டீரியல்னால் ஆப்வியஸ்லி லைனிங்லாம் இல்லைனா சீ த்ரூவாக தான் இருக்கும். பட் இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபோட்டோஸ்க்குலாம். கண்டிப்பாக நான் ஃபியூச்சரில் கௌதம் நீங்கள் கூப்பிட்டு போனால் இது எப்படி ஸ்டைல் பண்ணுறேன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நான் சூஸ் பண்ணியிருக்க அவுட்ஃபிட் பார்த்தா இந்த ஒரு ஷார்ட் குர்த்தா தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து லாங் குர்த்தா கிடையாது, அப்படியே ஷர்ட்டு மாதிரியே இருக்கும். அதனால இந்த குர்த்தா எடுத்தேன். இது வெறப்பாக இருக்கிறத பார்த்து ஏதோ கௌதம் பாலிடிக்ஸில் சேர்ந்துட்டான் நினைக்காதீங்க. இது சம்மர் வந்ததுனால அதனால இந்த மாதிரி சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எங்கேயாவது வெளிலலாம் போகிறோன்னு கசகசன்னு இருக்கக்கூடாதுன்றதுக்காக சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி சம்மர் ஆரம்பிச்சதுனாலே லினன் காட்டன் அந்த மாதிரி போயிடுவேன். அப்போ தான் வந்து வெளியிலலாம் போனால் கொஞ்சம் கசகசன்னு இல்லாமல் இருக்கும். ஸோ நீங்களும் சம்மருக்கு உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட்டான ஃபேப்ரிக் வேணும்னா லினன் சூஸ் பண்ணுங்கள், இல்லைனா காட்டன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அண்டு இந்த ஷர்ட்டில் பார்த்தீங்கன்னா காலர்ஸ் வந்து ஒரு மாண்ட்ரின் டைப் ஆஃப் காலர் மாதிரி வச்சுருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஒரே ஒரு
மீட்டியா இரும்பிடு நல்லா நம்புறேன். நான் வந்து தலைவர் டைலாக் சொல்ல இந்த இரும்பல் விக்கல் தும்பல் இதெல்லாம் தானும் ரூபரில் வைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நான் பிக் பண்ணது இந்த கியூட்டான க்ராப் டாப். யாரு நம்ம சிச்சு பிக்கா பாரு நீ கலாய்க்காதுன்னா அவங்க தான் என்ன வீடியோவில் பார்த்து குண்டு குண்டுன்னு நினைக்கிறாங்க, நான் குண்டாவாக இருக்கேன். ஸோ என்னோடய சைஸ் வந்து எக்ஸஸ் டு ஸ்மால் தான். நான் வந்து சம்டைம் ஏதோ ஒன்று வந்து எனக்கு லூஸ் ஃபிட்டிங்காக போடணும்னா தான் நான் மீடியம் சூஸ் பண்ணுவேன். மற்றபடி நான் எக்ஸஸ்லேருந்து ஸ்மால் சைஸ். என்னங்க சொல்கிறீங்க உங்களுக்கா? க்ராப் டாப் இது ஸ்மால் சைஸ் என்னோடது வந்து இது பாடியில் ஃபிட்டிங்காக இருக்கும். இதை நான் ஏன் பிக் பண்ணேன்னா இது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் நீங்கள் வந்து இதை வெறும் க்ராப் டாப் அண்ட் ஒயிட் லெக் டெனிமோட போட்டுக்கலாம், சூப்பர் கிளாசிக்காக இருக்கும். நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு உங்கள் காலேஜில் அலோவ் பண்ணுவாங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் இது மோஸ்ட்டாக தோனை வாங்கினதில் ஃபஸ்ட்டு சட்டை அதுக்குள்ளே இதை பேர் பண்ணுறதுக்காக தான் இதை பிக் பண்ணேன். ஸோ இதை போட்டுட்டு இது மேலே இந்த வாங்கியிருக்காங்க ஷர்ட் போட்டு கீழே நீங்கள் ஸ்கர்ட் போடலாம், இல்லை டெனிம் ட்ரௌசர்ஸ் போடலாம், இல்லைனா டெனிம் ஷார்ட்ஸ் போடலாம். ஸோ இதுக்காக தான் இது பிக் பண்ணேன். ஆனால் என்னால் ஒன்றமும் நம்ப முடியலங்க, நான் 2 வயசு குழந்தையெல்லாம் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சட்டையை மட்டும்தான் மாட்டி விட்ருவாங்க, கீழே கூட எதுவும் போட மாட்டாங்க, இதை மட்டும்தான் கொடுப்பாங்க. அதே மாதிரி இருக்குது, எனக்கு நிறையா சைல்ட்ஹுட் மெமரிஸ்லாம் ஞாபகப்படுத்துகிறாங்க. தேங்க்யூ. ஃபேஷன் சென்ஸே இல்லாத புருஷனை கல்யாணம் பண்ணால் இப்படி தான், உண்மையாக சொன்னால் கசக்கதாங்க செய்யும். இப்போ நான் போட்டிருக்கிறத நீங்கள் சைடில் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ அப்போது பாரு 2 வயசு குழந்தை போடுற மாதிரி இருக்கேன், இல்லை நான் போடுற மாதிரி இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு நான் சூஸ் பண்ணியிருக்க அவுட்ஃபிட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆலிவ் க்ரீன் உள்ள ஜாகர்ஸ் தான். ஸோ அதோடய பிராண்ட் பார்த்தீங்கன்னா ஆலன் ஜோன்ஸ். இதில் ஆல்ரெடி பிளாக் வந்து நீங்கள் ஒரு 2-3 மந்த்ஸ் முன்னாடி இருக்கிற அமேசானில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அது வாங்கியிருப்பேன். ஸோ இதுவும் வந்து காட்டன் மெட்டீரியல், ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் போட. அண்ட் ஆல்சோ இந்த கீழே எனக்கு வந்து இந்த லெக்கு கிட்ட இந்த கஃப் வச்சுருக்கு, அது ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களுக்கும் வந்து ஜாகர்ஸ் பிடிக்கும் ஆனால் ஒரு கரெக்டான ஜாகர்ஸ் எனக்கு அமையலை அந்த மாதிரிலாம் உங்களுக்கு தோணுதுன்னா நீங்கள் டெஃபினட்டாக ஆலன் ஜோன்ஸ் ஜாகர்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். அண்ட் இதில் நிறைய கலர் ஆப்ஷனும் இருந்துச்சு. எனக்கு வந்து பர்சனலாக ஆலிவ் க்ரீன் ரொம்ப பிடிக்கும். ஸோ இதுவும் நீங்கள் கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருந்துச்சா ஃபிட்டுன்னு கூட நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் சொல்லலாம். இதோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறது என்னோட ஃபேவரேட். ஸோ இந்த 2 கிளச் ஹேண்ட்பேக் தான் நான் பிக் பண்ணேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா ஆக்கேஷனுக்கும் யூஸ் பண்ணலாம். லைக் நீங்கள் ஏதோ ஒரு மால் போகிறீங்க, இல்லை ஏதோ ஒரு பார்ட்டி போகிறீங்க, எல்லாத்துக்குமே இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது வந்து பாக்ஸ் கிளச் அனிமல் பிரிண்ட். இதில் நிறைய பிரிண்ட் அவைலபிளாக இருந்தது. எனக்கு 2 கன்ஃபியூஷனாக இருந்தது. ஒன்று பார்த்தீங்கன்னா கௌதம் கையில் வச்சுருக்கிறது, பட் நாட் எக்ஸாக்ட்லி திஸ். இது ஏதோ பிரிண்ட் நான் ஆர்டர் பண்ணதுக்கும் மாறி தான் வந்திருக்கு, ஏன்னா நான் இந்த மிக்கி மவுஸ் ஆர்டர் பண்ணலை. பட் இது வந்து நான் என்ன ஆர்டர் பண்ணனோ அது அப்படியே இருக்குது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த பாக்ஸ் ஹேண்ட்பேக். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இதோட ஸ்ட்ராப்பும் இருக்கும், ஃபார்எவர் யங்குன்னு இருக்குது அதுலேயும் அதே தானே. எஸ் அந்த பிராண்ட் நேம். ஸோ இது உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு செல்ஃபோன் வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் இருக்குது. அண்டு நீங்கள் நிறைய வச்சுக்கலாம், ஏன்னா இங்கே ஒரு உங்களுக்கு ஒரு பாக்கெட் இருக்குது, அதே மாதிரி இங்கே ஒரு பாக்கெட் இருக்குது. ஸோ எனக்கு வந்து என்னோடய திங்ஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு இது சஃபிஷியண்ட்டான பேக் தான். இதோட குவாலிட்டியும் கொஞ்சம் ரிச்சாக ப்ரீமியமாக இந்த பேக் தெரியுது. ஸோ ஒரு ஜஸ்ட் ஒரு ஒயிட் ஷர்ட், ஒரு டெனிம், அது கூட இதை மட்டும் நீங்கள் கேரி பண்ணலாம். அண்ட் இது கூட நீங்கள் காலேஜ் டீனேஜில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இது கூட உங்களுக்கு க்யூட்டாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நான் சூஸ் பண்ணியிருக்க ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸஸ் தான். ஸோ இந்த மெகா ஃபேஷன் டே சேலை வந்து நான் நல்லா எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன்னா சம்மருக்கு நான் எப்படி எப்படிலாம் என்னை சேஃப் கார்டு பண்ணிக்கணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து மூணுமே பார்த்தா ஒரு காம்போ ஆஃபரில் கொடுத்துருந்தாங்க, நல்லா கம்மி ப்ரைஸில் இருந்துச்சு. சரி ஒய் நாட் வாங்கி பார்க்கலாமேன்னு பார்த்தா இது வந்து மெட்டீரியலும் காட்டனில் இருக்குது. ஸோ ஃபேப்ரிக் நல்லா தான் இருக்குது அண்ட் டிசைன்ஸும் நல்லா இருக்குது, குவாலிட்டியும் பார்க்க நல்லா இருக்குது. கௌதமோட ஷார்ட்ஸ் எனக்கு ஸ்கர்ட் மாதிரி இருக்குது. ஸோ ஒய்ஃப் நீங்களும் வந்து இவ்வளோ நாள் வந்து பசங்களோட டிஷர்ட் ஜாக்கெட்ஸ் அந்த மாதிரி தான் எடுத்தீங்க, இப்போ அடுத்து பாக்ஸருக்கும் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். நல்லா வேற தப்பிச்சிருக்கேன். ஸோ பாக்ஸர்ஸ் தயாரிக்கிறவங்களே இதே மாதிரியே செய்யுங்க. புதுசாக இனோவேட்டிவாக ஏதாவது பண்ணுறேன், இடுப்பு அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலான்னு எதுவும் கொண்டு வந்துடாதீங்க. ஸோ பாய்ஸ் அண்ட் மென் உங்களுக்கும் இதே மாதிரி பாக்ஸர் சம்மருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் நீ ஃபேஷன் வீடியோ ரெக்கமெண்ட் பண்ணியோ எங்களுடைய ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்டுக்கான எப்படி தப்பிப்பது அப்படின்றத ரெக்கமெண்ட் பண்ணி. அதுதானே அங்கே நடக்குது, அதுதானே அங்கே நடக்குது எல்லார் வீட்லேயும்.
அதுக்கு தாங்க அவங்களுக்கு சொல்யூஷன் கொடுத்துட்டு இருக்கேன். என்னைக்காவது நாங்கள் உங்களோட டாப் எடுத்து நாங்கள் போட்டுக்கிறோன்னு போட்டிருக்கோம், நீங்கள் மட்டும் ஏன் பண்ணுறீங்க, ஏன் பண்ணுறீங்க? எனக்கு ஒருத்தர் ப்ராமிஸ் பண்ணாருன்னு ட்ரிப்புக்கு ஏத்த மாதிரியே ஒரு கோஆர்ட் செட் வாங்கினேன். இது வந்து ரொம்ப வைப்ரண்டான ஒரு கோஆர்ட் செட். நான் எங்கே ட்ரிப் போனாலும் ஒரு ரெட் கலர் அவுட்ஃபிட் நான் கொண்டு போயிடுவேன். அது இது அது சாரியாக இருக்கும், இல்லைனா ஒரு ட்ரெஸ்ஸாக இருக்கும், இல்லைனா வந்து இந்த மாதிரி ஒரு ஃபேஷன் கோஆர்ட் செட்டாக இருக்கும். பிகாஸ் அது வந்து ரொம்ப வைப்ரண்ட்டாக இருக்கும். நீங்கள் எங்கே ஃபோட்டோ எடுத்தாலும், ஏர்போர்ட்டில் எடுத்தாலும் சரி, இல்லை ஒரு பீச் சைடு எடுத்தாலும் சரி, இல்லை ஒரு மவுண்டைன் சைடு எடுத்தாலும் ரொம்ப அழகாகவே இருக்கும். ஸோ இந்த கோஆர்ட் செட் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே ஃபுல்லாக போட்டுக்கலாம், இல்லைனா நீங்கள் உள்ள ஒரு க்ராப் டாப் ஒயிட்டில் போட்டு போட்டுக்கலாம். இது ஒரு ஏர்போர்ட் லுக்குக்கெலாம் இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு ஒயிட் ஸ்னீக்கர் போட்டுட்டு யூ ஆர் குட் டு கோ, அவ்வளோதான். இதுக்கு பெருசாக எதுவுமே இல்லை. அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு சின்ன ஃபேஷனபிள் கிளச் இதை கூட மேட்ச் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இது வந்து சிம்பிள். அண்ட் இது மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா காட்டன்றதுனால உங்களுக்கு ரொம்ப ப்ரீத்தபிளாக இருக்கும் ஸ்கின்னுக்கு. அண்ட் இதில் பாக்கெட்ஸும் இருக்குது, ரெண்டு பாக்கெட் இருக்குது. ஸோ இதுதான் இது போட்டால் எப்படி இருக்குன்னு இப்போ நீங்கள் சைடில் பார்த்துட்ருப்பீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி வாங்கினது. இது எல்லாமே சம்மர் வெக்கேஷன் மைண்டில் வச்சு நான் பிக் பண்ணேன். ஐ ஹோப் உங்களுக்கு என்னோட கலெக்ஷன்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கும். இதெல்லாம் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நாங்கள் சொன்ன ஆர்டர் படியே இருக்குது. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா கீழே கமெண்ட் செக்ஷனில் நாங்கள் எல்லாத்தோட லிங்க்கும் பின் பண்ணியிருக்கோம், அதையும் மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. திஸ் இஸ் கௌதி அண்ட் சௌபி சைனிங் ஆஃப்.